தேவனுடைய வார்த்தைக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசுவுக்கும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கும் சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. சத்தியத்திற்குள் அன்பான சத்திய மார்க்கம் டிவி நிகழ்ச்சியின் மூலமாக டின்னருக்காக பிதாவாகிய தேவனோடு கூட இரவு உணவிலே நீங்கள் கலந்து கொண்டதற்காக மகிழ்ச்சி. பரலோக ராஜ்யத்தின் நித்திய நித்திய ராஜாவா இருக்கிற உயரமும் உன்னதமும் ஆன சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற நம்முடைய பிதா சர்வ வியாபமான வசனமாக ஓம்னி பிரசன்ட் ஊழக்கா சர்வ வியாபியாக இருக்கிறார், எங்கும் இருக்கிறவர், எப்போதும் இருக்கிறவர், எங்கும் நிறைந்திருக்கிறவர். இதை எவ்விதமாக செய்கிறார்? தம்முடைய சர்வ வியாபமுள்ள வசனத்தினாலே எல்லா இடங்களிலும் தன்னை வெளிப்படுத்துகிறார். இந்த சர்வ வியாபமுள்ள ஓம்னி பிரசன்ட் வேர்ட், சர்வ வியாபமுள்ள வசனம் என்றால் நம்முடைய சத்திய மார்க்க வேதத்திலே ஆதியா முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இவைகளை நாம் தேடி கண்டுபிடிக்க பயிற்சி எடுக்க வேண்டும். அப்படி சர்வ வியாபம் உள்ள வசனங்களை நாம் தேடி கண்டுபிடிக்கும் பொழுது அல்ல கவனிக்க வேண்டும், அந்த வசனங்களை பகுத்தறிய வேண்டும், அல்ல கவனிக்க வேண்டும். உதாரணத்திற்கு சத்திய மார்க்க வேதம் இருக்கிறார், 1189 அதிகாரங்கள் இருக்கிறார். உதாரணம் தாவீதினுடைய வாழ்க்கையை குறித்த காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். அதிலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் சர்வ வியாபம் உள்ள வசனங்களாக இருக்க முடியும். அது தேவனுடைய வார்த்தை தான். அந்த தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக ஆழமாக சர்வ வியாபம் உள்ள வசனங்கள் என்ன என்று கண்டுபிடிக்க பயிற்சி எடுக்கிறது. சர்வ வல்லமையுள்ள வசனங்கள் என்னவென்று கண்டுபிடிக்க பயிற்சி எடுக்கிறது. சர்வ ஞானமுள்ள வசனங்கள் என்னவென்று கண்டுபிடிக்க பயிற்சி எடுக்கும். தாவீது பத்சேபாவோடு பாவம் செய்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறார், அல்ல கவனிக்கவே. அந்த சம்பவம் விவரிக்கப்பட்டிருக்கிறார் பழைய ஏற்பாடு. அது நாம் அறிந்து எச்சரிக்கையாக இருப்பதற்காக எழுதப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த சம்பவத்தின் போது என்ன உண்டான, என்ன விதமான மனம் திரும்புதல் தாவீதுக்கு வந்தது என்பதை சங்கீதம் 51 மிகவும் தெளிவாக விளக்கமாக எழுதப்பட்டிருக்கிறார். ஆகவே பழைய ஏற்பாட்டிலே அந்த நடந்த சம்பவத்திலே
சர்வ வியாபம் உள்ள வசனங்கள், சர்வ ஞானம் உள்ள வசனங்கள், சர்வ வல்லமையில வசனங்களை அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் சங்கீதம் 51 இந்த வசனங்களை நாம் எளிதாக பிரித்து விட முடியும். இதற்கு பயிற்சி தேவை. புதிய ஏற்பாட்டிலே, சுவிசேஷ புத்தகங்களிலே ஒரு குருடரை கண்டு திறக்கப்பட்ட ஒரு சம்பவம் வருகிறது, நிறைய இருக்கிறது. இது ஒரு உதாரணம். யோவான் 9 இது வருகிறோம். பிறவி குருடனுக்கு கண்களை திறந்த சம்பவம் அங்கு அழகாக எழுதப்பட்டிருக்கிறோம். அப்போது அவன் குணமாக்கப்பட்ட பிறகு, பார்வை தெரிந்த பிறகு, அங்கிருந்த யூதர்கள் அவனை திட்டுகிறார்கள், வைகிறார்கள். மாத்திரமல்ல, அவனதிலே பலவிதமான கேள்விகளை எழுப்புகிறார். இவைகள் சர்வ வல்லமையுள்ள வார்த்தைகளோ, சர்வ ஞானமுள்ள வார்த்தைகளோ, சர்வ வியாபமுள்ள வார்த்தைகளோ அல்ல. ஆனா அதே யோவான் 9 சர்வ வியாபையுள்ள வார்த்தைகள் வந்திருக்கிறது, சர்வ ஞானமுள்ள வார்த்தைகள் வந்திருக்கிறது, சர்வ வல்லமையுள்ள வார்த்தைகள். இதை நாம் பகுத்து பிரிக்க வேண்டும். மிக முக்கியமான பகுத்து பிரிக்க வேண்டும். ஆகவே அப்போது மாத்திரமே யோவான் 9 ஏன் இயேசு கிறிஸ்து அந்த குருடனை குணமாக்கினார் என்ற தேவ சித்தத்தை நாம் கண்டுபிடிக்க முடியும். இவ்விதமாக வேதத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலும், சம்பவங்களிலும், நிகழ்வுகளிலும் தேவ சித்தத்தை பகுத்தறிந்து கண்டுபிடிக்கும் போதுதான் அதில் மறைந்திருக்கிற விவேகமானது நம்முடைய ஆவி ஆத்மா உள்ளிந்திரியங்களினாலே அறியப்பட்டு நம்முடைய சரீரத்தின் செயல்பாடுகளை ஒரு கட்டுக்குள் கொண்டு வருகிறோம். இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, இதிலே நடக்க வேண்டும், இதிலே நடக்கக்கூடாது என்றதான ஒரு பகுத்தறிவு என்ற விவேகம் தெய்வத்தினாலே, பிதாவினாலே நமக்கு கொடுக்கப்படுகிறார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இப்படி தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க 21 பயிற்சிகள் வேதாந்தத்திலே இருக்கிறார். இந்த பயிற்சிகளை கற்றுக்கொள்ள இந்த 3 இந்த பயிற்சிகள் 3 1 கொடுக்கப்படுகிறது. ஆடியோ மூலமாக 1 கொடுக்கப்படுகிறது. வீடியோ மூலமாக 1 நேரிலே கொடுக்கப்படுகிறது. பர்சனலா வேதத்தை படிப்பது மற்றும் போதா, வேதத்தை வாசிப்பது மற்றும் போதா, வேதத்தை அறிய வேண்டும், அனுபவமாக்க வேண்டும். அப்போதுதான் கிறிஸ்து நம்முடைய ஆத்மாவிலே அரண்மனையை கட்ட முடியும், ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே ஆலயத்தை கட்ட முடியும், தெய்வம் நம்முடைய சரீரத்திலே அரசாங்கத்தை கட்ட முடியும். மொத்தத்திலே வார்த்தையாகிய இயேசுவும், வார்த்தையான ஆவியானவரும், வார்த்தையான பிதாவும் நமக்குள் வாசம் பண்ண முடியும். பயிற்சியை ஜனவரி 14 சென்னையிலும், 15 திருச்சியிலும், 14 மதுரையிலும் ஆரம்பித்து வைக்கிறோம். வாருங்கள், வேதத்தை எனக்கு சொந்தமாக்கவே, வேதத்தின் ஒவ்வொரு வார்த்தையின் வசனத்தையும் அதிகாரத்தையும் நான் சொந்தமாக்கவே, அனுபவிக்கவே
என்ற வாஞ்சையுள்ள தேவ மக்கள் கட்டாயம் வாருங்கள், பயிற்சியை எடுத்துக்கொள். செபிப்போம். அன்புள்ள பிதா, நித்திய நித்தியமான ராஜா, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் நல்ல உன்னை நாமங்களை துதிக்கிறோம். செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். உன்னுடைய ஆளுகை அதிகாரம் வல்லைத்தலாக எங்களை அப்பா பிதாவே, உன்னுடைய சித்தத்தை அறிகின்ற அறிவினாலே, பகுத்தறிவினாலே, விவேகத்தினாலே எங்களை நீ நிரப்பவே. அந்த வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தத்துக்கு கீழ்படியத்தக்கதான கிருபைகளை நீங்கள் கொடுக்க வேண்டும். அதன் நிமித்தம் நீர் எங்களை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்தும் இந்த ஆசீர்வாதங்களை உடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் செலவு பண்ணி அதன் நிமித்தம் புதிய எருசலேமிலே நித்திய ஆசீர்வாதங்களை பொக்கிஷங்களை நாங்கள் சேர்த்து வைக்க எங்களுக்கு உதவிச்சு. துதி கன மகிமை வார்த்தைக்கே வாக்கியாகிய இயேசுவின் நாமத்தில் வார்த்தையான ஆவியானவரின் மூலமாக செபிக்கிறோம் வார்த்தையான நல்ல பிதாவே. சத்திய பிதாவாம் தம்முடைய சர்வ வியாபம் உள்ள வசனங்களினாலே நம்மை நிரப்பி அவைகளின் மூலமா தேவ சித்தத்தை அறிந்து கொள்கிற பகுத்தறிவை நமக்கு கொடுத்து வெளிப்பாடுகளோடு நம்மை நடத்துவார்.
உலகில் முதன் முறையாக சத்திய மார்க்க வேதம் நான்கு மொழிகளில் மூன்று பகுதியாக தமிழ், ஆங்கிலம், எபிரேயம் மற்றும் கிரேக்கம். முதல் பகுதி ஆதியாகம முதல் இரண்டு ராஜாக்கள் வரை, இரண்டாம் பகுதி ஒன்று நாலாகம முதல் மல்கியா வரை, மூன்றாம் பகுதி மத்தேயு முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும், மற்றும் சங்கீதமும் நீதிமொழிகளும். பழைய ஏற்பாடு தமிழ், ஆங்கிலம் மற்றும் எபிரேயம். புதிய ஏற்பாடு தமிழ், ஆங்கிலம் மற்றும் கிரேக்கம். ஒவ்வொரு அதிகாரத்தையும் தேடி ஆராய்ந்து தியானித்து 21 விதமான ரகசியங்கள் ஒவ்வொரு அதிகாரத்தின் முடிவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் உரிய மைய வார்த்தை, மைய வசனம், மைய செய்தியின் ரகசியங்கள். ஒவ்வொரு அதிகாரத்திலும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எங்கெல்லாம் வருகிறார்கள் என்கிற ரகசியங்கள், மனுஷனுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்த ரகசியங்கள், வலு சர்பம், அந்திகிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசிகள் பற்றிய ரகசியங்கள், குற்றமாகிய பாவம், மீறுதல், அக்கிரமங்களை குறித்த ரகசியங்கள், உலக ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதங்களின் ரகசியங்கள். இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கொடுக்கப்பட்டிருக்கும் நிபந்தனைகள் என்னென்ன என்பதை குறித்த ரகசியங்கள். ஒவ்வொரு அதிகாரத்தையும் தியானித்து செய்ய வேண்டிய ஜபம். 1189 அதிகாரத்திலும் உள்ள ஒவ்வொரு வசனத்திற்கும் உரிய ஒத்து வசனங்கள் அடங்கியதுதான் சத்திய மார்க்க வேதம். பால்மோனி என்று செல்லமாக சக வேத பண்டிதர்களால் அழைக்கப்படுகின்றவர். இவருக்கு சத்திய தேவனால் கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகளே சத்திய மார்க்க வேதம். 18 வயதிலே இரட்சிப்புக்காக அழைக்கப்பட்டவர், நீதிமானாக்கப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். 40 வருடங்களுக்கு மேலாக 120 நாடுகளைச் சேர்ந்த மக்களுக்கு தேவ கிருபையினாலே சத்தியத்தை போதித்து வருகின்றவர். உலகத்தில் சிறந்தவைகளிலே மிகச்சிறந்தது சத்திய வேதம்தான் என்ற தரிசனத்தை பெற்றவர். சத்திய வேதத்தை உயிரிலும் அதிகமாக நேசிக்கின்றபடியினால் ஒரு நாளைக்கு 40 அதிகாரங்கள் என ஒரு மாதத்திலே 1189 அதிகாரங்களையும் ஆராய்ச்சி செய்கின்ற கிருபை பெற்றவர். உலகத்திலேயே முதல் முறையாக வேதாகம கணிதத்தையும் அதற்கான அடிப்படை சூத்திரங்களையும் கண்டுபிடித்து எழுதியவர். தமிழ் பைபிள் சாப்ட்வேர், ஹிந்தி பைபிள் சாப்ட்வேர், மலையாளம் பைபிள் சாப்ட்வேர், பேரலல் பைபிள் போன்றவைகள் வெளியிட்டுள்ளார். இந்த சாப்ட்வேர்களை ஆண்ட்ராய்டு மற்றும் ஆப்பிள் போன்களிலும் உலகில் முதன் முதலாக சத்திய தேவன் வெளிப்படுத்தினார். கடைசி காலங்களில் உலகம் எங்கிலும் சத்திய மார்க்கத்தை உருவாக்குவதுதான் தேவன் கொடுத்த தரிசனம். இந்த தரிசனத்தை நிறைவேற்றும் ஓர் ஆரம்ப பகுதிதான் சத்திய மார்க்க வேதம். வருகின்ற நாட்களில் ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், எபிரேயம், கிரேக்கம், லத்தீன், சீனம், ஸ்பானிஷ், அரபி, உருது, ஜெர்மன், பிரெஞ்சு போன்ற மொழிகளில் இச்சத்திய மார்க்க வேதம் வெளியிடப்பட இருக்கின்றது. அப்படி என்ன சத்திய மார்க்க வேதத்திற்குள்ளே? வாருங்கள் பார்க்கலாம். சத்திய வேதத்தின் அடிப்படை அஸ்திபார ரகசியங்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், மனிதன், பிசாசு, குற்றம், கிறிஸ்துவின் வருகைகள், மீட்பு, இரட்சிப்பு, சபை, ஆசீர்வாதம், உயிர்த்தெழுதல், 1000 வருட ஆளுகை, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, நித்திய பரலோகங்கள், நித்திய நரகங்களின் ரகசியங்கள். 1189 அதிகாரத்திலும் குமாரனாகிய இயேசுவை குறித்த ரகசியங்கள். சத்திய வேதத்தில் 100 விதமான மறைபொருள்கள், பொக்கிஷங்கள். 1189 அதிகாரத்திலும் பரிசுத்த ஆவியானவரை குறித்த ரகசியங்கள், ஆசரிப்பு கூடாரத்தின் ரகசியங்கள், பழைய புதிய நித்திய ஏற்பாட்டு ஆராதனை முறைமைகளும் இசையும், 365 நாட்களும் செய்ய வேண்டிய துதி, நன்றி, தொழுகையை குறித்த ரகசியங்கள், மனிதனுடைய ஆத்மாவை குறித்த 1189 ரகசியங்கள், எசேக்கியல், தானியல் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷ வெளிப்பாடுகளின் ரகசியங்கள், அக்னியின் ரகசியங்கள். சத்திய மார்க்க வேதம் தோட்டத்தில் ஆரம்பித்து தோட்டத்திலே முடிகிற ரகசியங்கள், மனிதனுடைய ஆவியை குறித்த ரகசியங்கள், ஞானஸ்தானத்தின் ரகசியங்கள், மனிதனுடைய சரீரத்தை குறித்த ரகசியங்கள், தண்ணீரின் ரகசியங்கள், வலு சர்பத்தை குறித்த ரகசியங்கள், காற்றின் ரகசியங்கள், அந்தி கிறிஸ்துவை குறித்த 1189 ரகசியங்கள், வேதமும் விஞ்ஞானமும், கள்ள தீர்க்கதரிசியை குறித்த ரகசியங்கள், ஸ்திரியை படைத்த ரகசியங்கள், அக்கிரமங்களை குறித்த 1189 ரகசியங்கள், காயின் நெற்றியிலிட்ட அடையாளங்களின் ரகசியங்கள்,
மீறுதலை குறித்த இரகசியங்கள், தெய்வீக கணிதத்தின் இரகசியங்கள், பாவத்தை குறித்த 1189 இரகசியங்கள், யோனா மீனின் வயிற்றில் உயிருடன் இருந்தானா அல்லது மறித்து உயிர்த்திருந்தானா, வானம் பூமி சமுத்திரம் சரீரம் சம்பந்தப்பட்ட பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய புதிய ஏற்பாட்டு ஆசீர்வாதங்கள், இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு 36 மணி நேரமா 72 மணி நேரமா, பரலோக நித்திய ஆசீர்வாதங்களின் இரகசியங்கள், ஒவ்வொரு அதிகாரத்தின் அடிப்படையில் 1189 ஜப விண்ணப்பங்கள், முதன் முதலில் வேதத்தை தமிழில் மொழிமாற்றம் செய்த சீகன்பால் ஐயர் அவர்களின் விளக்கங்களும் வரலாற்று சுவடுகளும். மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு காரியம். இது மனிதனுடைய முயற்சி அல்ல, இது கடவுள் செய்த காரியம். பரிசுத்த ஆவியானவர் ஐயாவின் மூலமாக பேசி 21 வருடங்களாக, கடந்த 7 வருடங்களாக இதற்காக எடுக்கப்பட்ட ஒவ்வொரு சிறிய பெரிய முயற்சிகளையும் பிதா குமாரும் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஐயாவை கொண்டு கர்த்தர் வெளிப்படுத்தின வெளியிடுகின்ற ஒரு காரியம். ஆகவே ஜெபத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இது எல்லா மனிதருடைய கையிலும் கிடைக்க வேண்டும். எல்லா மனிதருடைய வாழ்க்கையும் சத்திய மார்க்கத்தின் வாழ்க்கையாக இருக்க வேண்டும், நீதியின் மார்க்கத்தின் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இதற்கு கர்த்தர் இந்த புத்தகத்தை பயன்படுத்த வேண்டும். இதற்காக ஆண்டவரே இந்த புத்தகத்தை நீரே வந்து இதை சர்வதேச சத்தியம் பல்கலைக்கழகம் சார்பில் இன்று வெளியிடப்பட்டதும் சர்வதேச சத்தியம் பல்கலைக்கழகம் வெளியீடும் சத்திய மார்க் வேத புத்தகம் வெளியிட்டு விடாம் சென்னை ECR சாலையில் உள்ள பிஜிபி சுகஜீவ தேவ சபையில் நடைபெற்றதும் சத்தியம் பல்கலைக்கழக வேந்தர் கிரீன் ரூ தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பேராய் எத்ரா சர்குணம், சத்தியம் தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குநர் ஐசக் லிவிக்சன், பிஜிபி செல்வராஜ், கூடுதல் காவல்துறை இயக்குநர் பிரதிவி பிலிப் ஆகியோர் கலந்து கொண்டு சத்திய மார்க் வேத புத்தகத்தை வெளியிட்டனர். நம்முடைய சத்தியமார்க்க வேதத்தின் 2 பதிப்பு கர்த்தருடைய நடத்துதலின்படி தேவ ஊழியர் சகோதரர் மோன்சி லாசஸ் அவர்களால் நால்மாவடி திறப்பின் வாசல் ஜெபக்கூட்டத்தில் ஜெபித்து பிரதிஷ்ட செய்து வெளியிடப்பட்டது. எல்லாம் கரந்தேட்டி ஆண்டவுக்கு நன்றி சொல்லுங்க. சத்திய மார்க்க வேதம் இது வந்து 3 பகுதிகளே உடையது, ஒரு லைப்ரரி மாதிரி. இது மாதிரி நீங்க வைத்துக் கொள்ளலாம். அதற்குள்ளே 3 பகுதிகள் இருக்கிறது. ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இதற்காக பிரயாசப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், இதை வெளியிட்ட தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும், உம்முடைய மகனுக்குள்ளே இந்த தரிசனத்தை கொடுத்து இதை உருவாக்க வைத்ததற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் இந்த வேத புஸ்தகத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் பிரதிஷ்டை பண்ணி நாங்கள் வெளியிடுகிறோம். இவ்வளவு பொக்கிஷங்கள் அடங்கிய வேதம்தான் சத்திய மார்க்க வேதம். வெளியிடுவோர் சத்தியம் பல்கலைக்கழகம். இச்சத்திய மார்க்க வேதத்தின் மூலமாக ஒரு எழுப்புதல் உண்டாகவும் இவ்வெழுப்புதல் ஊழியத்தில் இணைந்து பணியாற்ற நாட்டிலும் பட்டணத்திலும் கோஆர்டினேட்டர்ஸ் டீலர்கள் தேவை. அவர்களுக்கு 10-30% ஊக்கத்தொகையாக வழங்க விரும்புகிறோம். இந்த வேதத்தின் மதிப்பு ₹6,000. உடனடியாக பதிவு செய்பவர்களுக்கு தள்ளுபடியாக ₹5,000 மட்டுமே. உடனே அனுதவும். வாட்ஸ்அப் நம்பர்ஸ் 888-436-1000 மற்றும் 888-423-7000. இமெயில் thegreenroses@gmail.com. தொடர்பு கொள்ளும் முகவரி ட்ரூத் யூனிவர்சிட்டி, நம்பர் 7/1C, செகண்ட் ஃபுளோர், கிளார்க் ரோட், ஃப்ரேசர் டவுன், பெங்களூர் 56005, கர்நாடகா, இந்தியா. இமெயில் ஐடி thegreenroses@gmail.com, truthuniversity333@gmail.com, வெப்சைட் truth.edu.in, மொபைல் நம்பர்ஸ் 9620477333, 888-436-1000 for online transactions. Bank name the Federal Bank Limited, St. Mark's Road, Bangalore 1, account number 110401003-7648, IFSC code FDRL000104, MIRC code 5600490000.